தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக உணர்ற ஒரு விஷயம் என்னென்னா, திமுகவும் அமமுகவும் கைகோர்த்து இருக்காங்கன்றதில் ஏற்கனவே பல தடவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சொல்லப்பட்டது. அது இப்போ வந்து நிரூபணம் ஆயிருக்கு. எப்படின்னா, நான் வந்து டிஎம்கே பொறுத்தவரை வந்து ஸ்பீக்கர்கிட்ட போய் இது ஸ்பீக்கர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்க சொல்லி ஸ்பீக்கர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. நான் கொடுக்குறத கொடுத்துட்றேன், நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறத போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இது வந்து நாங்கள் பல தடவை வந்து திமுக அமமுக வந்து அம்மாவுடைய கவர்மெண்ட்டை எப்படியாவது கவிழ்த்துன்னோம், கட்சியை உடைச்சுன்ற அடிப்படையில் தினகரனும் திமுகவும் கூட்டு சேர்ந்து அந்த கூட்டின் அடிப்படையில் வந்து அவர்கள் எடுத்த அந்த முயற்சிக்கு இன்றைக்கி வந்து ஒரு இடைக்கால தடை கிடைச்சிருக்கு இல்லையா. இது இடைக்கால தடை தான் இது. எனவே சட்டமன்ற பேரவை பொறுத்தவரை அது தன்னுடைய நடவடிக்கை வந்து விரைவாகவே அதை இது இடைக்கால தடையை வந்து நீக்குவதற்குரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கும். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே நம்முடைய சட்டமன்ற கோலா சொன்னது போல் எல்லா ஆதாரங்களின் அடிப்படையில் தான் வந்து ஏதோ வந்து அவசர கோலத்தில் வந்து இது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தது கிடையாது. 182 பக்கங்கள் முழுமை அளவிற்கு வந்து ஆதாரங்களோடு வந்து அது பேரவைத் தலைவரிடத்தில் கொறடா கொடுத்துருக்காரு. எனவே அந்த அடிப்படையில் தான் வந்து பேரவைத் தலைவர் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. எனவே நிச்சயமாக வந்து இடைக்கால தடையை வந்து நீக்குவதற்குரிய அந்த நடவடிக்கை வந்து சட்டமன்ற பேரவை எடுக்கும். அதே நேரத்தில் அதிமுகக்கு ஆதரவாகத்தான் நாங்கள் இருக்கோம், எந்த ஒரு ஆதரவும் அவங்களுக்கு இல்லாமல் இல்லை. உங்களை பொறுத்தவரையில் வந்து இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, பொழுது விடிஞ்ச பேச்சு, இந்த மாதிரி மூணு பேச்சு பேசுறதுல வந்து ரொம்பவும் அமமுகங்க திமுகவும் சரி ரெண்டு மாற்றி மாற்றி பேசலை. முதல்ல வந்து நாங்கள் வந்து எலெக்ஷன் சந்திக்க தயாரினாங்க, அப்புறம் ஏன் கோர்ட்டுக்கு போனாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க, இப்போ பொறுத்தவரையில் மாற்றி பேசுகிறாங்க. அதனால் அவர்கள் வந்து ஒரு பேச்சை வந்து மாற்றி மாற்றி பேசுறதுல வல்லமை கொண்டவர்கள் மாற்றுவாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை என்னென்னா, எது சட்டம் அப்படின்றது கட்சிக்கும் ஆட்சிக்கும் துரோகம் இழைக்கின்ற வகையில் வந்து நிச்சயமாக வந்து அது கட்சி தகவல் தடை சட்டத்தை வரன்ற அடிப்படையில் வந்து அது வந்து இப்போ விப்பு கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கார். அவ்வளோதான். அது அமமுக பொறுத்தவரை பிஜேபியினுடைய அடி ஒரடியாக இருக்குன்னுட்டு நாளைக்கு வந்து கூப்பிட்டாக்கா அப்படியே வந்து கால கழுவி கூட குடிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு சந்தர்ப்பவாதத்தினுடைய ஒட்டுமொத்த அடையாளம் வந்து அமமுக. நாங்கள் எங்களை பொறுத்தவரை ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பிஜேபி கேட்டு நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்தோம். ஆனால் அன்னைக்கு வந்து பிஜேபி கேட்காம அன்னைக்கு வந்து ஆதரவு கொடுத்தது யார் அன்னைக்கு? அந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்படி வந்து ஒரு சொரணை இல்லாமல் ஸ்டாலின் மாநில சூடு இல்லாமல் மானம் இல்லாமல் முழுமை அளவுக்கு வந்து பிஜேபியுடைய அடிவரடியாக அன்னைக்கு கால கழுவிலாம் எப்படியாவது பிடிச்சிடலாம், நம்ம பிஜேபி தயவு கிடைக்காதா, பிஜேபி கண் பார்வை கிடைக்காதா, பிஜேபியினுடைய வந்து பார்வை நம் பக்கம் படாதா அப்படி ஏங்கி தவித்தவர்கள் அவர்கள் அமமுக. அது இல்லைன்னு சொல்லிட்டோன்னா ஏதோ பட்டுமடாமல் தான் பிஜேபி வந்து விமர்சிக்கிறாங்க ஒழியே, பிஜேபி எங்கேயாவது கடுமையாக விமர்சிச்சிருக்காங்களா? இதெல்லாம் எடுத்துக்காமிங்க. தினகரனோ இல்லை அவர் சார்ந்தவர்களோ பிஜேபியே கடுமையாக எங்கேயாவது விமர்சனம் பண்ணாங்களா? ஏன்னா நாளைக்கு எப்படியா இருந்தால் அந்த தயவு தேவை. அதனால் அப்படி லைட்டாக ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறது. இதுதான் வந்து அவருடைய வந்து கொள்கை இருக்கிறது ஒழிய முழுமை அளவிற்கு கிடையாது. ஆனால் எங்களை பொறுத்தவரை சரி, எதிர்க்க வேண்டிய விஷயங்களை எதிர்ப்போம், ஆதரிக்க வேண்டிய விஷயத்தில் ஆதரிப்போம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருந்து அன்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இவரை போல் இரட்டை வேடம் கொண்டு கபடதாரிகளாக வேஷதாரிகளாக அதே போன்று வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாது என்று சொன்னால், நாங்கள் தான் சொல்வது தான் உண்மை என்று நினைத்தால், இவர்களை விட ஒரு அறிவியலிகள் அறிவியலிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான். அதுதான் சொன்னேன். நம்ம இப்போ உச்சகட்ட நிலைப்பாடை பொறுத்தவரை வந்து சட்டமன்ற பேரவை செயலகத்துக்குள்ளே இது வருது. நிச்சயமாக இது வந்து ஒரு தெளிவான கேஸாக இருக்குது. கண்டிப்பாக இது இன்டர்ம் ஆர்டர்ன்றது வந்து ஒரு இடைக்காலம் தான் அது, அந்த தடை இருந்து. ஸோ இதை நீக்குவதற்குரிய நடவடிக்கை நிச்சயமாக சட்டமன்ற பேரவை எடுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போ குடிநீர் பிரச்சனைக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கேன், குறிப்பாக அந்த ஏரிகளை தூர்வார சொல்லியிருக்காங்க. முத்தரசம் பெற்று இருக்க ஏரியை கிட்டத்தட்ட அந்த ஏரியில் 50 அடி கீழே மண்ணு தான் எடுத்திருக்காங்க. ஒரு சரிசமமான முறையில் தூர்வாரப்படல. நமக்கு வந்து இப்போ வந்து புதிய வீராண திட்டம், ஏற்கனவே வீராண திட்டம்னா முழுமையாக வந்து பழைய வீராண திட்டம் வந்து
செயல் தலைவராக இருக்கின்ற இப்போ சாரி தலைவராக இருக்கின்ற ஸ்டாலினுடைய அவங்க அப்பா தலைவராக இருந்த காலத்தில் 1974 அன்றைக்கி வீராணம் பைப்பில் ஊழல் பண்ணி பெரிய அளவுக்கு மாட்டினார். அந்த பைப்பெல்லாம் வந்து பொதுவாக எதுக்கு பயன்படுது நிச்சயமாக நீங்கள் நாட்டு மக்கள் தெரியும் உங்களுக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த பைப்பு வந்து அதை ரீயூஸ் பண்ணி ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்து புதிய வீராணம் திட்டம். அப்போ கூட சட்டமன்றத்தில் சொன்னாங்க அம்மாட்ட இந்த இந்த திட்டம் வராது முழுமையாக வந்து ஃபெயிலர் ஆகிடுனாங்க. கண்டிப்பாக வீராணம் குடி தண்ணீர் சென்னைக்கு வரும்னு சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து பெருமை சேர்த்தவர் நம்முடைய புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள். ஏன்னா அப்படி சேர்த்ததில் இப்போ வீராணம் ஏரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 75% குறைஞ்சிருந்த நிலையில் மேட்டூர்லேருந்து தண்ணியை கொண்டு வந்து இப்போ அது 100% ஈக்குவல் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வீராணம் வந்து நமக்கு கை கொடுக்கும். எனவே எந்த நிலையிலும் வந்து எந்த கோடையை சமாளித்ததும் அதே போல் வறட்சியை சமாளித்தோம் மழையை சமாளித்தோம் புயலை சமாளித்தோம் எந்த வித இயற்கை இடர்பாடு இருந்தாலும் சரி அதை சமாளிக்கின்ற வல்லமை பெற்றவர்கள் நாங்கள். எங்களுக்கு ட்ரைனிங் வந்து அம்மா தான் கொடுத்துருக்காங்க. அதில் கவலையப்பட தேவையில்லை. எந்த சூழ்நிலையும் நாங்கள் எதிர்கொள்வோம். இல்லை கண்டிப்பாக வந்து இப்போ ஏரி பாதுகாத்தா ஏற்கனவே தூர்வாருகின்ற புரோகிராமே சிஎம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து மழை வரும்போது அதனுடைய கிரவுண்ட் வாட்டர் சார்ஜ் நிச்சயமாக இருக்கும். ஒரு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கா தடை தான் வந்திருக்கு. தடைன்றது இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. ஸோ அதுவே வந்து பத்திரம் தீர்ப்பு இல்லை. அது ஒரு விஷயம் அது. அதனால் வந்து இது வந்து கால நேரம் பார்க்கறது கிடையாது. இது வந்து தேர்தலுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. இதை பொறுத்தவரை வந்து கரெக்டான எவிடன்சஸ் எல்லாம் இருக்கும்போது விப்பு வந்து ஸ்பீக்கர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுவார். அதே பேஸ் பண்ணி ஸ்பீக்கர் ஆக்ஷன் எடுத்திருக்காரு. இதுதான் முக்கிய பிரச்சனையாக வந்து சென்னையில் வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது சார். இல்லை அது குறித்து வந்து ஆணையர் பொறுத்தவரையில் எல்லா வித நடவடிக்கை நீங்க என்ன வந்து குறிப்பிடுறீங்களோ ஆக்கிரமிப்புத்தோரில் முழுமை அளவுக்கு அகற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் ஒரு பக்கம் இருக்குது. அரசும் முழுமை அளவுக்கு நீதிமன்றத்துடைய கருத்தை ஏற்று அதன்படி செயல்பட்டுருக்கு. நீங்கள் எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கோ நீங்கள் கூட ஒரு பொது நன்மை கருதி மாநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அதே போன்று காவல்துறை ஆணையர் அடுத்த புகார் கொடுங்க கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஆக்கிரமிப்புக்கு துணை பேர் நாங்கள்ல ஆக்கிரமிப்பு முழுமையாக வந்து பண்ணுறது பார்த்தா திமுக தான். ஆளுங்கட்சி அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தபோது எல்லா நிலங்களையும் அன்றைக்கி பட்டா போட்டு கொடுத்துட்டு எல்லாமே வந்து முழுமையாளவுக்கு ஓட்டுக்காக வந்து அன்றைக்கி வந்து நாட்டை வித்தவர்கள் அவர்கள். அதனால் அந்த அளவுக்கு வந்து ஆக்கிரமிப்பினுடைய முழு சொந்தக்காரர்கள் திமுக. ஏன்னா எங்களை பொறுத்தவரை ஒரு தேச நலன் நாட்டு நலன் மாநில நலன் அது போன்ற சமூக நல அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் செயல்பட்டுருக்கோம். நிச்சயமாக நீங்கள் வந்து நீதிமன்றமும் அந்த கருத்து சொல்லிக்கிறதுனால அதில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு. எனக்கும் நிச்சயமாக ஆக்கிரமிப்பு இங்கே தான் அகற்றுவதற்கு வேண்டிய நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும். நான் கூட இப்போ இது இப்போ அந்த பத்திரிகை செய்தி படித்தா அதுல ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம் வந்து அவர் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவர் முழுமையான அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டால் தமிழர்களால் ஒரு பொருளாதார ரீதியாக வளர்ந்து ஒரு பேர் எடுத்துட்டு இன்றைக்கி அவர் தமிழருக்கு எதிரான அந்த கருத்து சொன்னது என்பது உண்மையிலேயே வந்து மிகவும் வந்து ஒரு கண்டனத்துக்குரிய செயலாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்தியா என்பது வந்து ஒரு கூட்டமைப்பு. எனவே அந்த கூட்டமைப்பில் வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து ஒருமித்த சகோதரர்களாக நம்ம வாழ்கிறோம். இன்றைக்கி வந்து வட மாநிலத்தில் நம்முடைய அன்பு சகோதரர்லாம் கிட்டத்தட்ட வந்து 1 கோடி பேர் இருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் வந்து ஒன்றுபட்ட சகோதரர்கள் எந்த வேறுபாடும் நம்ம பார்க்குறதில்ல. அப்படி இருக்கிறது இந்தியா என்ற நிலையில் நம்ம தமிழனுக்கு வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடு என்ற அடிப்படையிலே வந்தவர்களாம் நம்ம வாழ வச்சுட்ருக்கோம். ஸோ அந்த பண்பாடு நம்ம டெல்லிங்கும் இருக்கணும் அதே போல் மற்ற மாநிலத்துக்கும் இருக்கணும். எனவே அந்த அடிப்படையில் நிச்சயமாக இருப்பார் என்ற நம்பிக்கை இருக்குது. அதாவது நான் பார்த்தேன் அவர் அப்படி சொல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னொரு 25 வருஷத்தில் துரைமுருகன் இருந்து அவர் சொன்னது ஸ்டாலின் வந்து ஜனாதிபதி ஆகிடுவாரா. எனக்கு என்ன டவுட் நான் ஏற்கனவே நான் பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன் அவர் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு போட்டு கொடுத்தது ஸ்டாலின், கனிமொழியும் இன்கம் டேக்ஸ் ரைடு வச்சது போட்டு கொடுத்தது ஸ்டாலின் சொல்லி நான் சொன்னேன். இப்போ அதுக்கு பழி வாங்குகிற நடவடிக்கையாக கண்டிப்பாக வந்து இவர் வந்து ஸ்டேட் அரசியல் இருக்கக்கூடாது இனிமேல் வந்து ஜனாதிபதியாக போயின்னு சொல்கிற அந்த கருத்தை தான் நிச்சயமாக சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக ஜனாதிபதிக்கு 35 வயசானாலும் ஜனாதிபதி ஆயிடலாம். அது வந்து ஸ்டாலினுக்கு அது எலிஜிபிள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி அரசு தினகரனை பார்த்து பயப்படுதுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. யார் நான் இப்போ யார் யாரை பார்த்து பயப்படுது?
ஒரு ஒரு யானை போல ஒரு சிங்கம் போல இருக்கின்ற ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இமயம் போல வந்த கட்சி தான் திமுக. அது ஒரு சிற்றெரும்பு கட்டெரும்புக்காக இந்த யானையும் சிறுத்தையும் சிங்கமும் பயப்படாதா? சிங்கக்கும் சிங்கத்துக்கும் சிற்றெரும்புக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? சிங்கத்துக்கும் சிற்றெரும்புக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? யானைக்கும் கட்டெரும்புக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதனால் வந்து இந்த கட்டெரும்புகள் ஒன்று சேர்ந்தாலும் சரி, சிங்கத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது, சிறுத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது, யானையும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் அந்த அளவுக்கு வந்து மிகுந்த அளவுக்கு வந்து இமயம் போல உயர்ந்தது அதிமுக அதிமுக அரசு நம்முடைய புரட்சி அம்மா அவர்கள். அதாவது ஒரு மின் வெட்டுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. திமுக பொறுத்தவரை வந்து ஆற்காடு வீராசாமி திமுக ஆட்சிக்கே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அதாவது அவருடைய ஆட்சி திமுக ஆட்சி போனோன்னா மின்சாரம் வெட்டாலேயே போகணாரு. அதே மாதிரி எப்போ கரண்ட் வரும் எப்போ கரண்ட் போகணும் தெரியாது. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் மின்வெட்டு. ஸோ மின்வெட்டுன்றது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி, ஸோ வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்லி நம்ம கரண்ட்டை கட் பண்ணுறது மின்வெட்டு. இன்ட்ரப்ஷன்ன்றது வேறு, இன்ட்ரப்ஷன் மின் தடங்கள்ன்றது வேறு. மின் தடங்கள்ன்றது பொதுவாகவே வந்து இன்ட்ரப்ஷன் இருக்கும், அதாவது வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஒரு கிரிட் ஃப்ரீக்குவன்சி இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட வந்து கிரிட் ஃப்ரீக்குவன்சி பொறுத்தவரை ஒரு 46.50 ஹெர்ட்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அந்த உபயோகம் அதிகமாகும் போது என்னாகுன்னா அந்த கிரிட் ஃப்ரீக்குவன்சி வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகமாகும் போது சில இடங்களில் என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பிரச்சனை ஏற்படும், சில இடங்களில் வந்து பில்லர் பாக்ஸ் பிரச்சனை ஏற்படும், சில இடங்களில் சப்ஸ்டேஷன் பிரச்சனை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும்னா அந்தந்த இடங்களில் சின்ன சின்ன வந்து மின் தடங்கள் ஏற்படலாம். ஸோ அது உடனடியாக வந்து அந்த தகவல் கிடைச்ச உடனே அது மின் வாரியமும் வந்து எல்லா நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு. அதனால் மின் தடங்கள் வேறு மின் வெட்டுன்றது, மின் வெட்டு இல்லாத மாநிலமாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது. 24 மணி நேரம் மின்சாரம் வழங்கி கொண்டிருக்கணும். மின் தடங்கள் என்பது வரும்போது அவ்வப்போது மின்சார வரி தகவல் கிடைக்கும், உடனடியாக அது நிவர்த்தி செய்யப்படுகின்றது. ஆமாம், இது என்ன இன்டர்நேஷ்னல் சந்திப்பா இது?